ஹாய் காய்ஸ், பெஸ்ட் தமிழாக்கு உங்களை வரவேற்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் 25 தெலுங்கு மூவியின் தமிழ் டபுள் வந்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து மூணு பார்ட்ஸ் போட்டிருக்கு, ஒன் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ சொல்லிட்டு. நீங்கள் அதை பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ஐகானில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூவி அதில் போடாத மூவி தான் இதில் போட போகிறேன். இதில் வந்து பெஸ்ட்டான மூவிஸ் தான் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோட வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோமே உங்களுக்கு ஜாயின் ஜாயின் வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 25வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா சோமனம். தமிழில் வந்து மயங்கினேன்னு சொல்லிட்டு 2018 வந்திருக்கு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 7.6 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து, அதாவது அவங்க வீட்டில், அதாவது ஒரு பொண்ணு, ஒரு பையன், அவங்க அப்பா அம்மா, இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து அதாவது சினிமாவே பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து, அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். அதனால சினிமா எடுக்கிறதுக்காக 20 இருக்கிறதுக்காக ஒரு டைரக்டர் வந்து அவங்க வீட்டில் வந்து பேச வராரு. இந்த மாதிரி உங்க வீடு வேணுமா இருக்கு ஒரு 20 சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோனி என்ட்ரி ஆவாங்க, அதாவது அந்த சினிமா எடுக்கிறதுக்கு ஹீரோனி என்ட்ரி ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோனிக்கு ஒரு கனெக்ஷன் வரும். கனெக்ஷன் ஆகி ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனாங்களா இல்லையா, மீதிக்காது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். கடைசியிலலாம் செம்ம சீனாக இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இந்த படம் தெலுங்கில் தான் பார்த்தேன், நல்லா அஞ்சு சொல்லலாம். தமிழில் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க நம்புறேன். எனக்கு தமிழில் கூட பார்த்தேன், கொஞ்சம் வாய்ஸ் தான் நல்லா தான் இருக்குது, நல்லா டப் பண்ணியிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அருமையான படம். தமிழ் லிஸ்ட்டில் 24வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நட்டா நசாலா. 2018 வந்துருக்கு. நம்ம தமிழில் வந்து நவரச நாயகன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 2021. இது வந்து தமிழ் தெலுங்கில் வந்து 2018 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ட்ராமா ரொமான்ஸ் மூவி சொல்லலாம். ஐஎன்டிவி ரேட்டிங் பார்த்தா 3.8 கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஆனால் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் சொல்லலாம் இந்த படத்தை கூட. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து உமன் பவர், அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் ஆஃப் உமன் சொல்லிட்டு ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அதாவது பொண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் அங்கே போய் நிற்பார், அந்த மாதிரி ஒரு ஆள். அதனால் பொண்ணுங்களுக்காக நம்ம ஹீரோனுக்கு ஒரு பிரச்சனை அப்போ அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர் திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணை இவர் கட்டிப்பாரா, இல்லை இந்த பொண்ணை கட்டிப்பாரா, இல்லை நடுவில் வந்து வில்லன் வர வருமா, அது எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த நாலு எடுத்து, அதாவது மூணுமே எடுத்துட்டு வந்து ஒரு காமெடியாக ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க சொல்லலாம். நல்ல படம், தமிழ் டப்பில் இருக்கு, சூப்பரான தமிழ் டப்பு அருமையாக பண்ணியிருக்காங்க சொல்லலாம். நல்லா இருக்கு, தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 23வது படம் பார்த்தீங்கன்னா நேனு சைலஜா. 2016 வந்து ரொமான்ஸ் ஆக்ஷன் மூவி. அது தமிழில் வந்து காதலே காதலே சொல்லிட்டு 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ ஹீரோனி வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டிலேருந்து, அதாவது வேறு வேறு ஊருக்கு போயிடுவாங்க. அதனால் ரெண்டு பேருக்கும் டச் இருக்காது. அப்புறம் பெரிய ஆளாக காட்டுவாங்க. பெரிய ஆளாக காட்டும் போது நம்ம ஹீரோ வந்து நல்லா லவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் வந்து அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்தால் மீதிக்காத ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் சொல்லலாம். நல்ல ஒரு காமெடி படம் வேணும், நல்ல ஒரு ஆக்ஷன் படம் வேணும், நல்ல ஒரு ரொமான்ஸ் படம் வேணும். இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் மைசே. நல்ல படம் பாருங்க, இந்த படத்தை பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 22வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாக்கா பஜாக்கா. 2016 வந்து ஒரு காமெடி ரொமான்ஸ் மூவி. தமிழில் வந்து எல்லாம் எலி மாயம் சொல்லிட்டு 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 5.9 கொடுத்துக்கிறாங்க 10. இது வந்து சம்ப காமெடியான படம் சொல்லலாம், சூப்பரான படம் சொல்லலாம், நல்ல காமெடியான படம் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பேர் வந்து பல்லுன்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவர் என்கேஜ்மெண்ட் ஆகும்போது ஒரு, அதாவது ஒரு கணேஷா டெம்பிளுக்கு போகிறார். அதாவது கணேஷா டெம்பிள்னா கணபதி டெம்பிள் இருக்கு இல்லையா, அங்கே போகிறாரு. அங்கே போனவொடனே கணேஷாவை கல்வி கல்வி ஊற்றிடுறாரு போல. ஊற்றின பிறகு அந்த இடத்துல வந்து, அதாவது கடவுள், அதாவது லார்ட் கணேஷா வந்து ஒரு எலியை வந்து லைக் கொண்டு வர மாதிரி காட்டுவாங்க. அந்த எலி வந்து இவருக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர் குத்துட்டே இருக்கும் பாருங்க, செம்ம சீனா இருக்கும். இதனால் இது இன்சல்ட் பண்ணனாலே அந்த இடத்துல வந்து செம்ம டபுள் கொடுக்கும். அப்போ தான் அவர் தெரியுது, ஓகே இனிமேல் வந்து கடவுள் நம்ம திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு செம்ம சீனா இருக்கும். சூப்பராக காட்டியிருப்பாங்க அந்த படம். நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒன்றுனா ஒரு, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ் ஆகிற மாதிரி ஒரு படங்கள் வேணும்னா
இந்த படத்தை பாருங்க, சூப்பரான படம், தமிழ் டபுள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நல்ல நல்ல காமெடி படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 21வது ஒரு படம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் மஜ்னோ, தமிழ்ல வந்து மனிதன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2019 வந்த ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தா 6.9, அதாவது 10 கொடுத்துருக்காங்க 6க்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு லவ் படம், நல்ல ஒரு ரொமான்சிக்கான படம். இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃப்ளட் பண்ணிட்டே இருப்பார், நல்லா ஃப்ளட் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பொண்ணுக்கு வரும், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல உண்மையாக லவ் பண்ணுவார். ஆனால் அந்த பொண்ணு வந்து சரியாகவே, அதாவது எப்போவுமே நல்ல பொண்ணை லவ் பண்ணாக்கா ஒரு ட்ரபுள் வந்துகிட்டே இருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா, அதாவது வேறு பொண்ணுங்களாக இருந்தால் ஏமாத்திட்டே இருப்பானுங்களே, அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா சூப்பராக தெரியும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம்னு சொல்லலாம். கடைசியில் வந்து அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சா இல்லையா, உண்மையான லவ் வந்து உண்மையான லவ் பண்ண சொல்லி ஒத்துக்கிச்சா இல்லையான்னு அந்த கதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். அந்த பொண்ணு டார்ச்சர் மாதிரி டார்ச்சர் குத்திட்டே இருக்கும், நல்லாயிருக்கும் படம். நான் அதாவது மிஸ்டர் மஜ்னான் பேர் வச்சுக்கிது அதான் போல, சம படம், செமையாக இருக்கும், நல்ல என்டர்டைன்மெண்ட் படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டபுள் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 20வது பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா பாபு பங்காரம். 2016 வந்த ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. இது வந்து தமிழில் வந்து செல்வி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2016. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வெங்கடேஷ் தான் இருப்பார். அவர் வந்து அதாவது ஒரு அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் என்னன்னாக்கா, அதாவது நம்ம ஹீரோனியோட ஃபாதர் வந்து அதாவது லா மூலமாக அதை ஓடி போயிருப்பார், லைக் அந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த ஊர்லேருந்து ஓடி போயிருப்பார். அதை இவர் எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு லவ் பண்ணுவார். அதனாலே அந்த அதாவது அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணாரா இல்லையா, அந்த பொண்ணு வேறையால் நயன்தாரா தான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அதாவது அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த அப்பா ஏன் ஓடி போனார் சொல்லிட்டு இந்த கதையில் ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், நல்ல ஒரு காமெடி படம், நல்ல ஒரு ஆக்ஷன் படம். வேணா இந்த படத்தை பாருங்கள். வெங்கடேஷுக்கும் நம்ம நயன்தாராக்கும் நல்ல சூட்டாக இருக்கும், நல்ல ரொமான்ஸ் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டபுள் இருக்குது. லிஸ்ட்டில் 19வது பார்க்க போகிற படம் போய் எல்லாரும் ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு காசு கொடுத்துட்டே இருப்பார். இந்த மாதிரி நடந்திருக்கும்போது திடீர்னு ஒரு வீட்டை கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி பேய் இருக்குது, பேய் ஓட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனால் உண்மையான பேய் இருக்கும். அந்த பேய்கிட்ட டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுவார். அந்த பேயை ஓட்டினாரா இல்லையா, அந்த பேய் எதுக்கு வந்துச்சு வரல, எப்படி கண்டுபிடிச்சாரோ இல்லைன்னா மீதி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவாங்க. நல்ல நல்ல காமெடி, செம்ம காமெடியாக இருக்கும். பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்பீங்க, வயிறு வலிக்கு சிரிச்சிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான படம் தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 18வது படம் பார்த்தீங்கன்னா ஓ பேபி. 2019 வந்து ஃபேண்டாசி டிராமா மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தா 7.4 கொடுத்துக்கிறாங்க 10க்கு. இந்த படம் சமந்தாக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க சொல்ல. சமந்தா வேற லெவலுங்க நீங்க, எனக்கு இப்போ பரவாயில்ல, ரொம்ப பிடிச்சி போச்சு சமந்தாவை. அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேர், நம்ம ஹீரோனி பேர் வந்து சாவத்ரின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு 70 வயசு ஆகுதுங்க, 70 வயசான ஒரு உமனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில், அதாவது லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே இருக்கவே இருக்காது. அவங்க லைஃப் அதாவது ஓடி ஓடியே வேலை செஞ்சு வேலை செஞ்சு தேந்தி போயிருப்பாங்க. கடைசியில் வந்து அதாவது கடவுள் வந்து ஒரு அதாவது ஒரு வரம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து 24 வயசு ஆகுது, 24 வயசு மறுபடியும் தீந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடத்த அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தால் மீதி கதை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சீன்லாம் வேற லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம், நல்ல ஒரு ஹாப்பியான படம்னா இந்த படத்தை பாருங்கள், நீங்களே பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு அருமையான படம். அதாவது நீங்கள் பாட்டி ஆகட்டும், உங்கள் பாட்டி உங்கள் தாத்தாலாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த படம் காட்டுங்க. இந்த முக்கியமாக அவங்க தான் பார்க்க வேண்டிய படம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நல்ல படம். நம்ம லிஸ்ட்ல 17வது படம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காடி வீரா பிரேம கதா. அதாவது தமிழ்ல வந்து குற்றாலம் சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல 2016 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழில் 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் IMDb ரேட்டிங் பார்த்தா 7.5 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொமான்ஸ் காமெடி மூவி. இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோ வந்து நம்ம நாணி சார் இருப்பார். நல்ல ஒரு படங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ராணி அதாவது நம்ம நாணி வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு பேர். அவர் வந்து மகாலட்சுமித்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு குடும்பம். இவர் அவங்க அண்ணாவை பார்த்தாலே பயம், ஏன்னா அவங்க அண்ணா வந்து பெரிய தானாக இருப்பார்.
அந்த ஊருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் சொன்ன பிறகு சண்டை ஆகுது. சண்டான பிறகு ஒரு மூணு பசங்க வந்து இவர் கையில் குத்துட்டு போயிடுவாங்க அவங்க பேரண்ட்ஸ். குத்துட்டு போன பிறகு அந்த மூணு பசங்களை எப்படி காப்பாற்றினாரா இல்லைன்னா கதை, ஏன்னா இவர் வந்து பைந்தாங்கோலியாக இருப்பார். அதனால இவர் எப்படி அந்த பசங்களை காப்பாற்றினார், அப்புறம் அவங்க லவ்வை எப்படி வந்து சொன்னார், அவங்க லவ்வரை எப்படி காப்பாற்ற மீதி கதை இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டான படம், நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல படம், நல்ல ஒரு காமெடி படம் வேணும்னா இந்த படத்தை பாருங்கள். நல்ல ரொமான்ஸும் இருக்கும், நல்ல காமெடியாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அருமையான படம். நம்ம லிஸ்டில் 16வது படம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர். 2016 வந்து ரொமான்ஸ் ஆக்ஷன் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 5.6 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் சூப்பராக இருக்கும். நம்ம ராம் பத்தி நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேர் சூர்யா இருப்பார். அவர் வந்து ஒரு குழந்தை, அதாவது ஸ்டார்டிங்கில் காட்டும்போது ஒரு சின்ன குழந்தையாக வந்து வளர்றாரு. வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கும் அவரோட ஃபாதர், ஃபாதர்னால் வேறு யார் இல்லை, நம்ம சத்யராஜா இருப்பார். இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல பாண்டிங் இருக்கும். அதில் அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பார். அவருக்கு ஒரு பிரச்சனை வரதுனால அந்த வில்லனை வந்து நம்ம ஹீரோ வந்து, அதாவது அடித்து தும்சம் பண்ணிடுவார். அது எந்த அப்பாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த நிற்பார். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது இவர் எப்படி வந்து அவங்க அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு தான் இந்த கதையை காட்டுவாங்க. நடுவில் வந்து நம்ம ஹீரோன்னு வந்துட்டே இருப்பாங்க, நம்ம ரஷி கஹானா இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பப்போ வந்து வந்து சந்தோஷமாக, அதாவது அப்பப்போ அது அந்த லவ் சீனை வந்துட்டே இருக்கும். நல்ல ஒரு படம்ப்பா, நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு படம். ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மா, அதாவது அப்பாவுக்கும் அப்புறம் சன்னுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனை வந்து நல்லா காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். நல்லாயிருக்கும், தமிழ் டபுள் இருக்குது, பார்த்தஞ்சாவது பண்ணுங்கள். அருமையான படம். நம்ம லிஸ்ட்டில் 15வது பார்க்க படம் பார்த்தீங்கன்னா சாஹு. 2019 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 5.2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து எக்கச்சக்க பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரபாஸ் நடித்த படம். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் இந்த படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு, அதாவது 2000 கோடி வந்து லாஸ் ஆகிருக்கும், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்னால. அந்த அதுக்கும் ப்ளஸ் பழைய ஒரு க்ரைம் நடக்கும், அந்த க்ரைமுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதை வந்து அந்த கேங்குக்கும் இந்த கேங், அதாவது இந்த பணத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனால் இது கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்ச பிறகு என்னென்ன அதான் மீதி கதையாக இருக்கும். நம்ம பிரபாஸ் ஒரு நம்ம அதாவது ஏஜென்ட்டாக இருப்பார். அதை எப்படி கண்டுபிடிச்ச அந்த படம் இருக்கும், லாஸ்ட்டு சம சீன் சம ஃபைட் இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள், நல்ல படம், நல்ல ஒரு படம் பார்க்கணும். இந்த படத்தை பாருங்க, ஓரளவுக்கு ஓகேயான படம் தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 14வது பார்க்கப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா கல்யாணம். 2018 வந்திருக்கு. தமிழில் வந்து கல்யாண வைபோகம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 6.1 கொடுத்துக்கிறாங்க 10. ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படம் ஒரு நல்ல ஒரு படங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோப் வந்து ஸ்ரீனிவாசன் இருக்கும், அவர் நல்ல ஒரு சிம்பன் மேனாக இருப்பார். ஸ்ரீதேவி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பார். அவங்க ரெண்டு பேரை வந்து, அதாவது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒத்துக்க வச்சு ஒரு ஃபேமிலியாக வந்து அந்த கல்யாணத்தை எப்படி முடித்தாங்க, அவங்க கல்யாணத்தான் இந்த கதையாக இருக்கும். நல்ல செக்கச்சக்க ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். அதாவது மேரேஜுக்கு எப்படி டிசைட், அதாவது ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துன பிறகு அவங்க அப்பா அம்மா எப்படி ஒத்துக்க, இவங்க குடும்பத்தை இவங்க எப்படி ஒத்துக்க, ஒரு நல்ல ஒரு குடும்ப படம் வேணாப்பா, நல்ல ஒரு மேரேஜ் படம் வேணும். இந்த படத்தை பாருங்க, சூப்பரான படம், நல்ல ஒரு படம் சொல்லலாம், அருமையான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்ரீனிவாசுக்கும் அவங்களோட ஃபாதர், அதாவது அவங்களோட அப்பா, பொண்ணோட அப்பாவுக்கும் ஒரு கனெக்ஷன்லாம் இந்த படத்தில் நல்லா டிஃப்ரெண்டாக காட்டியிருப்பாங்க. நல்லா இருக்கும் படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அருமையான படம். நம்ம லிஸ்ட்ல 13வது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா ராதா. 2017 வந்த ஒரு ரொமான்ஸ் ஆக்ஷன் மூவி. தமிழ்ல வந்து நேர்கடின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2017 தான். ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 5.5 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேர் வந்து ராதாகிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவரை வந்து ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பு, அதனால ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் வந்து செத்து போயிருப்பார் சுஜாதான்னு சொல்லிட்டு, சுஜாதா எலெக்ஷன் கேம்ப் சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பாம்பு வச்சு கொண்டுட்டு இருப்பாங்க. அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது எப்படி ரிவெஞ்ச் எடுத்து, அது யார் கொன்னாங்க, எப்படி கொண்டாங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எப்படி எடுத்து வந்தால் தான் மீதி கதை இருக்கும். நடுநடுவில் வந்து ஹீரோனி வந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷனான படம் வேணும்னா இந்த படத்தை பாருங்கள். ஒரு போலீஸ், நல்ல ஒரு போலீஸ் படம்னா இந்த படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 12வது படம் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா அர்ஜுனா யாதம் சொல்லிட்டு 2012 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராமா ஆக்ஷன் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 5.6
7 கொடுத்துக்கிறாங்க 10க்கு. இந்த படம் வந்து நானி நடிச்சிருப்பேன், நாலு டபுள் ஆக்டிங்காக இருக்கும் அந்த படத்தில். நானி வந்து நம்ம நானி வந்து டபுள் ஆக்டாக இருக்கும்போது ஒருத்தன் பேர் வந்து கிருஷ்ணா, இன்னொருத்த பேர் அர்ஜுன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, டபுள் ஆக்டிங் இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகத்தில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கான்செப்ட். லைக் இவர் வந்து கோக்காரனா, இது வந்து சாத்தமாக இருப்பார், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேருக்குமே பிடிக்கும், அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒரு அதாவது ஒரு உமன்ஸை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு செட்டே ஆகாது. கடைசியில் அந்த பொண்ணு வந்து கிட்னாப் பண்ண போன பேர் அவங்களோட லவ்ஸை கிட்னாப் பண்ண போவாங்க. கிட்னாப் பண்ண போன பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றினாங்க கதையாக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் சொல்லலாம். நம்ம அனுபவமாக நடிச்சிருப்பாங்க, நம்ம ருக்ஸார் தியாலா அவங்க நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கான்செப்ட் படம், சூப்பரான படம், தமிழ் டப்ல இருக்கு, அருமையான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 11வது படம் பார்த்தீங்கன்னா சிஆர் ராய் நரசிம்ம ரெட்டி 2019 வந்த ஒரு ஆக்ஷன் வார் மூவி. இது வந்து நம்ம சிஆர் ராய் நரசிம்ம ரெட்டியோட கதையை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ சிரஞ்சீவி வந்து ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து நம்ம நரசிம்ம ரெட்டி வந்து எப்படி போய் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம எப்படி நம்மளுக்காக ஃபைட் போட்டாங்கன்னா அந்த அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டராக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். அவங்களோட நாட்டுக்கும் அவங்களோட ஜனத்துக்கும் எப்படி அவர் ஃபைட் பண்ணி அது அட்ராசிட்டியெல்லாம் எப்படி அவங்களோட அட்ராசிட்டியில் எப்படி ஒழிச்சா அந்த கதையை காட்டியிருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். இந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு போய் நடிக்க, இதில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார், ஒரு லைன் லைக் ஒரு பாட் வந்துட்டு போவார். சூப்பரான படம், நல்ல படம், தமிழ் டபுள் இருக்குது, நம்ம சிரஞ்சீவி எடுத்த படம், நல்ல படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அருமையான படம். நம்ம லிஸ்டில் 10வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா அலோ குரு பிரேம கோசம் 2018 வந்த ஒரு ரொமான்ஸ் ஆக்ஷன் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 7.1 கொடுத்துக்கிறாங்க 10க்கு. இந்த படம் சூப்பரான படம் சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறது மாதிரி இந்த படத்தில் ஹீரோ வந்து ராம் பத்னி, நம்ம ஹீரோயின் வந்து அனுபமா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹைதராபாத்துக்கு வராரு. ஹைதராபாத்துக்கு வந்தவொடனே நம்ம ஹீரோனியை பார்க்குறாரு, நம்ம ஹீரோனி அனுன்னு சொல்லிட்டு. அனுவுக்கு வந்து அவங்களோட அப்பா வந்து வேறு ஒருத்தனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து அனு அதாவது நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவார், நம்ம பிரகாஷ் ராஜ்கிட்ட சொல்லுவார். நம்ம பிரகாஷ் ராஜ் வந்துட்டு நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுனேன், எப்படி நீ லவ் பண்ணுவேன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும், லாஸ்ட் தான் தெரியும், நம்ம ஹீரோனி வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்ண லவ் பண்றாங்க சொல்லிட்டு. கடைசியில் வந்து அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா தான் மீதி கதை இருக்கும். நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோனியோட அப்பாவுக்கும் நம்ம பிரகாஷ் ராஜுக்கும் சூப்பரான ஒரு கான்செப்ட் சொல்லலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல காமெடியாகவும் இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. தமிழ் டபுள் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9வது படம் பார்த்தீங்கன்னா டொச்சாய் 2015 வந்த ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. தமிழில் வந்து சிங்கம் பேட்டைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 5.9 கொடுத்துக்கிறாங்க 10க்கு இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இந்த படம் கூட. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நாக சைத்தன்யா தான் நடிச்சிருப்பார். அவர் வந்து சந்துன்னு ஒரு பேர். அவர் அவரோட அப்பா வந்து ஜெயிலில் இருப்பார். அவங்க சிஸ்டருக்கு வந்து டாக்டர் ஆகிறதுக்காக இவர் வந்து அவரோட ட்ரீமே அதாக தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா மாணிக்கம் சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், அவனாலே தான் ஒரு க்ரைம் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கும் இவருக்கு சம்மந்தம் இருக்கும். அதுலேருந்து இவர் எப்படி தப்பிச்சாரு, அதுக்கப்புறம் இப்படி அதாவது அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தார், அதுக்கப்புறம் இவரோட கனவு இவரோட ட்ரீம் எப்படி வந்து சால்வ் ஆச்சு, அவங்க அப்பாவை ஜெயிலேருந்து எப்படி கொண்டு வந்தார், அப்புறம் அவங்களோட தங்கச்சியை எப்படி டாக்டர் படிக்க வச்சுனா மீதி கதை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம், நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆக்ஷன் படம் வேணால் நல்ல ஒரு க்ரைம் படம் இந்த படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 8வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒசரவல்லி 2011 வந்த ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 6.6 கொடுத்துக்கிறாங்க 10க்கு. இந்த படத்தோட ஹீரோ வந்து என்டிஆர் ராமா, அதான் நம்ம என்டிஆர் தான் நடிச்சிருப்பார். தமிழ் அது ஹீரோனி வந்து நம்ம தமிழா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேர் வந்து டோனின்னு சொல்லிட்டு, அவர் வந்து நிஹாரிக்கு அதாவது நம்ம தமனா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. லவ் பண்ண பிறகு அந்த பொண்ணு வந்து ஒரு கதை சொல்லுது, இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு கேங்ஸ்டர் கொண்டுட்டாங்க, அதை நீ வந்து எப்படியாவது ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள வந்து சாவடிக்கணும்னு சொல்லும். அதை வந்து இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களை எப்படி ரிவெஞ்ச் பண்ணி எடுக்கிறான் அந்த கதையாக இருக்கும். நல்ல ஒரு கான்செப்ட், எப்படியெல்லாம் அவர் கொள்ளுவார்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொள்ளுவாருங்க. சூப்பரான படம். நம்ம என்டிஆர் வந்து ஆக்ஷனில் வேற லெவல் நடிச்சு அந்த படத்தில், அவரெல்லாம் அச்சுக்கவே முடியாதுங்க. டான்ஸ் ஆட்டோ சூப்பராக நடிச்சிருப்பார், செம்மையாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அருமையான படம். நம்ம லிஸ்ட்டில் 7வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா எவ்விடே சுப்பிரமணியம் 2015 வந்த ஒரு அட்வென்ச்சர் ரொமான்ஸ் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் படம் 7.6 கொடுத்துக்கிறாங்க 10க்கு. இந்த படம் வந்து நல்ல ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து சின்ன சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிடுவார்.
இறந்து போன பிறகு நம்ம ஹீரோ வந்து பைத்தக்கார மாதிரி ஆயிடுவாருங்க. விஜய் தேவகனை தான் அவர் நடிச்சிருப்பாரு. டிஃப்ரெண்டான ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு இருப்பாரு. அவர் வந்து இமாலயாவுக்கு போவார், ஜேர்னி பண்ணிட்டு போவார். இமாலயாவுக்கு எதுக்கு போறாரு, எதனால போனாரு, அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வந்தாரு, அதுக்கப்புறம் தடுவில் வந்து நம்ம ஹீரோனிலாம் வந்துட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கான்செப்ட் சொல்லலாம். நல்ல படத்தை பார்க்கணும், இந்த படத்தை பாருங்க. ரொமான்டிக்கான படம்னா இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல ஆறாவது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா யமதொங்கா. தமிழ்ல வந்து விஜயன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2007 வந்து ஒரு ஆக்ஷன் ஃபண்டாசி மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 7.3 தான் கொடுத்துருக்காங்க. 10 இந்த படத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஆர் நடிச்சிருப்பாருங்க. நம்ம என்டிஆருக்கு வந்து என்ன சொல்லுவார், நம்ம யமதொங்க தண்ணி அடிச்சு நல்லா கழுவி கழுவி ஊற்றுற நம்ம யமாவை. யமா வந்து சும்மா இருப்பாரா, இங்கேருந்து அவரை வந்து கூட்டிட்டு மேலே போயிடுவார். மேலே போன பிறகு செம்ம காமெடி தாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் வச்சு கலாய் கலாய் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. நல்ல காமெடியாக இருக்கும். கடைசியில் வந்து அவர் எதுக்கு மேலே கொண்டு போனார், எதனால இந்த பிரச்சனை ஆச்சு சொல்ல கதையாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்டான படம் சொல்லலாம். இந்த படத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நீங்கள் பார்த்து தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா கத்தனம். 2019 வந்து ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 3.8 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த படம் செம்ம த்ரில்லிங்கா போகும். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து டைரக்டர் ஆகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே சார், ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதாவது டைரக்டர் நல்ல ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் நடக்கிற மாதிரி எக்கச்சக்க கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். கொலைகள் நடந்த பிறகு நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்க, போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. அதில் ஏசிபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், நந்தியார்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அதே மாதிரி கொலை நடந்துகிட்டே இருக்கும், இது எப்படியும் எழுத மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு மீதி கதையாக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்டான படம், நல்ல ஒரு கான்செப்ட் சொல்லலாம். ஆனால் 3.8 தான் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஏன்னு எனக்கு தெரியல, பட் சூப்பரான கான்செப்ட், நல்ல படம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா வினாரா சொல்லாரா வீரா குமாரா. 2019 வந்து ட்ராமா ஆக்ஷன் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 7.4 கொடுத்துருக்காங்க 10. இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி மூவி சொல்லலாம். நம்ம ஹீரோ பேர் வந்து ரமணான்னு சொல்லிட்டு அவர் வந்து லவ் பாயிண்டாக இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். லைக் அவர் வந்து லவ்வை வேணா அளவுக்கு கம்யூனிகேஷன், அவரோட கம்யூனிகேஷன் ஆகட்டும், அதாவது அந்த பொண்ணுகிட்ட பேசுறது ஆகட்டும், இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லைக் வேற ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி இருப்பார். கடைசியில் வந்து அதான் லவ் தான் இப்போ உண்மையான லவ் லவ் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு கடைசியில் வந்து எப்படி அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்க மீதி கண்ணா இருக்கும். ரொம்ப ரொமான்டிக்கான மூவி, நல்ல ஒரு மூவி. தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா பேப்பர் பாய். 2018 வந்து ரொமான்ஸ் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்து 6.5 தான் கொடுத்துருக்காங்க 10. இந்த படம் வந்து ஒரு பேப்பர் பாய் வந்து ஒரு பொண்ணு ரிச் பையன், அதாவது பெரிய பணக்கார பொண்ணு எப்படி லவ் பண்றாரு தான் நம்ம கதையா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படம் எப்படி அவர் வந்து பேப்பர் போட போவார், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பேசாம இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனவங்க எப்படி அவர் லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து அதாவது அவங்க அப்பா மட்டும் ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் எப்படி நான் மீதி கதை இருக்கும். நல்ல ஒரு படம், நல்ல ஒரு சூப்பரான படம் வேணும், நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. இந்த படத்தை பாருங்க, ஹைலி ரெக்கமெண்ட் ஃப்ரம் மை சைட். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா சோலோ. 2011 வந்து டிராமா மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்து 6.6 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கௌதம், அவர் வந்து ஒரு அனாதாசிரமமா இருப்பார். அவர் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி கூட தான் வந்து சந்தோஷமா லைக் ஜாயிண்ட் ஃபேமிலி லைக் ஒரு பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அந்த பொண்ணு பேர் வந்து வைஷ்ணவின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண பிறகு அவர் ஆனால் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனால் அவங்களோட அப்பா பொண்ணோட அப்பா வந்து அதாவது அன்ஹாப்பியா இருப்பார், சந்தோஷமே இருக்காத இருப்பார், ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி அவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பு இருந்து எப்படி கல்யாணம் பண்ணிங்கதான் மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நல்லா இருக்கும் படம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு படம் படம் பார்த்தீங்கன்னா ஞானத்தோ பிரேமத்தோ. 2016 வந்து ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்து 7.6 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் நான் ஏன் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு ரொமான்டிக், நல்ல ஒரு கிரைம் மூவி, நல்ல ஒரு ரொமான்டிக், நல்ல ஒரு எமோஷன் மூவினா இந்த படத்தை பார்க்கலாம். இதனால தான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். இந்த படத்தோட ஹீரோ வந்து என்டிஆர், நம்ம ஹீரோனி வந்து ராகுல் பிரீத் சிந்த் இவங்க, அப்புறம் நம்ம வில்லன் வந்து ஜெகபதி பாபு, அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா வந்து சந்திரா பிரசாத்னு சொல்லி சந்திரா பிரசாத் ஒருத்திருப்பார், ராஜேந்திர பிரசாத் சாரி ராஜேந்திர பிரசாத், இவங்களாம் சேர்ந்து நடத்த ஒரு பெரிய பட்டாளமான படம் இருந்தோம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து வெளிநாட்டில் இருப்பார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. இல்லை ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருப்பார். எதுக்கு உக்காந்துட்டீங்கன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தன் என்னை வந்து வெளிநாட்டில் வந்து ஏமாத்திட்டா இல்லை, அது வந்து எனக்கு இன்னும் ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுவார். நம்ம என்டிஆர் அந்த வில்லனை வந்து எப்படியாவது வந்து அதாவது இந்த சீனை ஞாபகப்படுத்தி அவனை எப்படி ரிவெஞ்ச் எடுத்தா கதையா இருக்கும்.
நல்ல டிஃப்ரெண்டாக ரிவெஞ்ச் எடுக்க, சூப்பரான ரிவெஞ்ச் எடுப்பார். அவங்க பொண்ணே கல்யாணம் லவ் பண்ணுவார். அவர்கிட்ட இருக்க ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அந்த சொத்து எப்படி அடிச்சாருன்னு மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவாங்க. ஒவ்வொரு காட்சி அருமையாக இருக்கும். இது என்டிஆரோட ஏ ஸ்டைல்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த ஏ ஸ்டைல் தான் அந்த காலத்தை ஃபேமஸ் ஆகி சொல்ல 2016 சூப்பரான படம் தமிழ் டபுள் இருக்கு. இந்த படத்தில் நீங்கள் எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் நீங்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த மூவியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போடு குறிக்கொள்கிறேன். இந்த மூவியெல்லாம் உங்களுக்கு வேணா டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாகின் பண்ணி ஜாயின் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா நான் வந்து லிங்க் ஏற்கனவே போட்டிருப்பேன். அப்படி போகலாம் சுதாகர் ராண்டின்னு சொல்லிட்டு என் பேர் இருக்கும், அங்கே ஓனர் பேர் இருக்கும், அங்கே வந்து கேட்டேன்னா உங்களுக்கு அனுப்பி விட்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.